கார்த்திக் ரேவதி நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்ற திரைப்படம் மௌனராகம். இப்படத்தில் ரேவதியின் தந்தையாக நடித்து பெரும் பிரபலம் அடைந்தவர் ரா சங்கரன். இவர் கடந்த 1974 வெளியான ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர். அந்த படத்தை தொடர்ந்து தேன் சிந்துதை வானம், துர்கா தேவி, தூண்டில் மீன் என மொத்தமாக 8 படங்களை இயக்கியுள்ளார். இயக்குநரை தாண்டி நடிகராக இவர் விஜயகாந்தின் சின்ன கவுண்டர், கமலின் சதி லீலாவதி, அஜித்தின் அமராவதி, காதல் கோட்டை உள்ளிட்ட 30 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் 92 வயதான அவர் வயது மூப்பின் காரணமாக மறைந்துள்ளார். இவரது மறைவு தமிழ் சினிமா வட்டாரத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் திரையுலகை சார்ந்த பலரும் தற்போது இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இயக்குநர் பாரதி ராஜா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், எனது ஆசிரியர் இயக்குநர் ரா சங்கரன் சாரின் மறைவு வேதனை அளிக்கிறது. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.